Dear children, welcome to our channel Grammar and Hands. In the video, ஏழாம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் இயல் 3 இயற்கணிதத்தில் பயிற்சி 3-ல் 2 குறிய கணக்குகளை பார்க்கலாம். இதுக்கு முந்தின பயிற்சிகளுக்குரிய வீடியோ நம்மளோட Grammar and Hands சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்ல, ஏழாம் வகுப்புடைய அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ஃபர்ஸ்ட் டம் குறிய ஃபுல்லாவே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நம்மளோட Grammar and Hands சேனல் வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னா யூடியூப்ல போய் அந்த பாடம் எக்ஸாம்பிள் ஒரு சயின்ஸ்ல ஒரு பாடம் இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சூழ்நிலையல் சூழ்நிலையல் போட்டு பின்னாடி இங்கிலீஷ்ல கிராமர் இன் ஹேண்ட்ஸ் போடுங்க. மேத்ஸ் எடுக்கும் போது இயற்கணிதம் 7-ஆம் வகுப்பு கணக்கு இயற்கணிதம் பயிற்சி 3-2 கிராமர் இன் ஹேண்ட்ஸ் போடும்போது நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்டா வரும் உங்களுக்கு. இப்ப கணக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாத்தீங்கன்னா சில்ட்ரன் கோடிட்ட இடங்களை நிரப்புக கொடுத்திருக்கிறாங்க. -7b கூட்டல் 2b இன் கூடுதல் கேட்டிருக்காங்க. நான் இந்த இடத்துல கணக்கு போட்டு காமிச்சுக்கிறேன், நீங்க போட்டு பார்க்காம விடை மட்டும் எழுதணும் இல்லையா? 1 மார்க் கொஸ்டின் சொல்லும் போது அப்ப -7b +2b அப்ப ரெண்டுமே பி. முதல்ல கூட்டும் பொழுது என்ன பாக்கணுமா சொல்றேன், ரெண்டு ஒத்த உறுப்புகள்னு பாக்கணும். ரெண்டுமே b ல இருக்கிறதுனால ஒத்த உறுப்புகள் தான். ஓகே, கூட்டிடலாம். கூட்ட முடியுமான்னு சொல்லும்போது இங்க b இங்க c இல்ல கூட்ட முடியாது சொல்றேன், அப்படியே வரும். கூட்டினாலும் 7b c இருந்தே வரும். இப்ப இது என்னன்னா 7b -7b கீழே +2b வேறுபட்ட குறினா பெரியன்ல இருந்து சின்ன கழிச்சு பெரிய குறிய போட்டுருவோம். அப்ப -5b அடுத்து -3m -5m அப்ப ரெண்டுமே மைனஸ் இருக்குது. -3m -5m கூட்டணும்னா -8m, அதாவது -a கூட்டினா மைனஸ் +m +a கூட்டினா பிளஸ் வேறுபட்ட குறினா பெரியன்ல இருந்து சின்ன கழிச்சு பெரியனோட குறிய போடலாங்க. நம்ம முந்தின கணக்குகள்ல பாத்துருக்கோம். நெக்ஸ்ட் கூட்டல் நேர்மாறுன்னு என்னன்னா பிளஸ் மைனஸ்னா பிளஸ் போனீங்க. -37xyz இருக்கனால அதோட கூட்டல் நேர்மாறு என்ன வேணும்னா +37xyz எழுதிடும். அடுத்து சரியா தவறமா 8x+3y 7x+2y ஆகியவளை கூட்ட முடியாதுங்கிறாங்க. கட்டாயம் கூட்டலாம், ஏன்னா இங்க எக்ஸ் ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் ஒய் இருக்கா, அப்ப ரெண்டு ஒத்த கோவைகள் தானே, கூட்ட முடியும். அதனால இது தவறு. எக்ஸ்ங்கிறது ஒரு இயல் எண் எனில் +1 முன்னி. யோசிச்சு பாருமா, முன்னா கொடுத்துருக்கிறேன்னு வந்து உன்ன கழிக்கணும்லப்பா. அப்ப எக்ஸ் இயல் என்னன்னா முன்னா -1 கொடுத்துருக்கணும். இவங்க +1 கொடுத்ததுனால தவறு. அடுத்து a-b+c -a+b-c இன் கூடுதல் 0 சொல்றாங்க. சரி, எப்படி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா எழுதிருக்கிறேன் பாருங்க. a-b+c -a+ a-a 0 -b+b 0 +c-c 0 அப்ப கடைசியில ஃபுல்லாவே என்னதான் வருது, 0 வரதுனால அது சரி. அடுத்து 3வது கணக்கு கூட்டுகன்னு சொல்லி ஒரு 3 கணக்கு கொடுத்திருக்காங்க சில்ட்ரன். சி ஹியர் ஃபர்ஸ்ட் 1 8x+3x இது நம்ம ஒரே ஸ்டெப்ல போடலாம். 8x ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒத்த உறுப்புகளான்னு பாக்கணும். இது எக்ஸ் இது எக்ஸ் ரைட். 8x 3x கூட்டினா 11x போட்டுக்கலாம். அடுத்தது 7mn 5mn கூட்டினா 7 5 12mn என எல்லாமே பிளஸ் இருக்கிறதுனா நம்ம அப்படியே டைரக்டா கூட்டி போட்டுறோம். அடுத்து வர்றாங்க பாரு -9y+11y+2y. நான் என்ன பண்றேன், -9y அப்படியே வச்சுட்டு இது ரெண்டே +2 கூட்டிக்கிறேன். 11 2 எவ்வளவு 13. அப்ப இங்க -9 +13 அப்ப 13 9 வச்சுன்னா 4 பெரியன்னோட குறி பிளஸ் அப்ப +4y போட்டுக்கிறோம் இல்லையம்மா. அடுத்து 4வது கணக்கு அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்கன்னா கழிக்கன்னு கொடுத்திருக்காங்க. 12k இருந்து 4k கழிக்க அப்ப 12k -4k போடலாமா? போட்டோம்னா 12k 4k போனா 8k. இந்த கணக்கு 25q 15q கழிக்கணும். அப்ப 25q -15q 25 போச்சுன்னா 10. நம்பரே நம்ம பாக்கணும். அந்த மாறி வந்து அப்படி வந்துடும். 17xyz இருந்து 7xyz கழிக்கணும். 17xyz மேல போட்டுட்டு -7xyz எழுதுறோம். 17 7 போச்சுன்னா 10xyz பெரிய என்னோட குறி வந்து பிளஸ் ரைட். அடுத்து 5வது கணக்கு கொஞ்சமா பெருசாக்கிட்டு போறாங்க சில்ட்ரன். பாக்கலாமே நம்மளும். ஃபர்ஸ்ட் என்ன, பின்வரும் கோவைகளின் கூடுதல் காண்கன்னு சொல்லி எத்தனை கணக்கு கொடுத்துருக்காங்க? 5 கணக்கு. நம்பர் நம்பரா எழுத்து எழுத்தா வர மாதிரி இருக்கும். நீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட கவனமா கவனிங்க. இது ஃபர்ஸ்ட் 1 சொல்றேன். ஃபர்ஸ்ட் 1 ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, ஏன்னா 7p+rq 5p இங்க பாக்கலாம். 7p rq 5p-q q+16p. நம்ம முதல்ல கொடுத்துருக்கிறதுல அப்படி எழுதுறேன். 7p+5q கூடுதல் இது கூட பிளஸ் போட்டு போட்டுக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன், நம்ம பி எல்லாம் ஒரே பக்கத்துல இங்க ஒரு பி இங்க ஒரு பி இங்க ஒரு பி எழுதும் போது எல்லா பியும் எழுதிட்டமான்னு பாக்கணும். குறியோட கரெக்டா எழுதிக்கிறமான்னு பாக்கணும். அப்ப 1 2 3p இருக்குது. அப்ப 7p 5p 16p எழுதியாரு. அடுத்து கியூ 6q இங்க -q இங்க +q. அடுத்து என்ன பண்றேன்னா இந்த இது எல்லாத்துக்கும் என்ன காமனா இருக்கோ நீங்க போடாதீங்க சில்ட்ரன். காமனா இருக்குன்னா எல்லாத்துலயுமே பி இருக்கனால பிய பொதுவா எடுத்துறோம். எடுத்துட்டு பிராக்கெட்டுக்குள்ள இங்க பி போக 7 இருக்குது கூட்டல், இங்க 5 இருக்குது கூட்டல், இங்க 16. இது எல்லாத்துக்கும் எது காமனா இருக்குது, கியூ. அப்ப பிளஸ் இந்த இடத்துல பிளஸ்ல போடணும். +q வெளியெடுத்துட்டு இங்க 6 இருக்குது, இங்க -1 +1. இது எல்லாமே பிளஸ் நம்பர் தான், கூட்டிக்கலாம். 7 5 12 12 16 28. அப்ப பி இன்ட்டு பிராக்கெட்டுக்குள்ள எவ்வளவு வருது, 28.
plus q into minus 1 plus 1 அடிவிட்டு போயிடும் அப்ப எவ்வளவு தான் இருக்கு 6 அப்ப p into 28 னா 28 p q into 6 னா 6 q னு போடுறோம் இந்த கணக்கு அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க a plus 5 b plus 7 c 2 a plus 10 b நாம என்ன பண்ணிக்கிறோம் கூட்டல் போட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதிக்கிறோம் அடுத்த ஸ்டெப் நீங்க சொல்லுங்க மக்களே a எல்லா பக்கத்துல எங்க a 2 a b 5B, 10B, 7C, 9C. எல்லாமே பிளஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை டக் டக் டக்குன்னு போட்டுடலாம் அப்ப இதுல எனக்கு ஏ பொதுவாக எடுத்து ஏன்னா என்னமா அர்த்தம் ஒரு ஏன்னு அர்த்தம் அப்ப ஏ வெளியெடுத்தா உள்ள ஒன்னு இருக்கு அப்பதாத்தி ஒன்னு ஏஎம் இருக்குன்னா இங்க ஏ வரும் இந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது ஏ எடுத்துட்டோம் ஒண்ணுமே இல்ல ஜீரோன்னு போட்டீங்கன்னா கணக்கு தப்பாயிரும் இங்க ஏ எடுத்துட்டா 2 இங்க பிளஸ் அந்த பி எடுத்துட்டோம்னா இங்க 5 இருக்கு இங்க 10 இருக்குது அப்ப 5 பிளஸ் 10 இங்க சி எடுத்துட்டா இங்க 7 இருக்குது இங்க 9 இருக்குது 7 பிளஸ் 9 அப்ப 1 2 3 ஏ இன்ட்டு 3 10 5 15 பி இன்ட்டு 15 9 7 16 16 சி இன்ட்டு 16 அப்ப 3 ஏஎம் பெருக்கி 3 ஏ 15 பிஏ பெருக்கி 15 பி 16 சிஎம் பெருக்கி 16 சிஎம் போட்டாச்சு ரைட்டா அடுத்த கணக்குல மைனஸ் வந்து கொஞ்சம் கவனமா கவனிங்க எஸ் சில்ட்ரன் அடுத்த கணக்கு பாருங்க எம்என் பிளஸ் டி 2MN மைனஸ் 2T மைனஸ் 3T பிளஸ் 3MN அப்ப எம்என் பிளஸ் டி கூட்ட சொல்லிக்கிறாரு பிளஸ் 2MN மைனஸ் 2T பிளஸ் போட்டுட்டு இந்த மைனஸ் 3T எழுதிடுறேன் பிளஸ் 3MN எழுதிறேன் நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா வந்து இங்க மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணிக்கலாம் நான் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த பிளஸ் பிளஸ் போட்டு இந்த பிளஸ் மைனஸ் இருக்கும் போது மைனஸ் எழுதிக்கிறேன் நீங்க டைரக்டாவே எம்என் கூட்டல் டி 2MN கழித்தல் 2T மைனஸ் 3T பிளஸ் 3MN எழுதலாம் சரியா அடுத்து இன்னும் நமக்கு தெரியுமாச்சு எம்என் எல்லாம் இங்க வெறும் எம்என் மட்டும் இருக்குது இங்க 2MN இங்க ஒரு 3MN இங்க வந்து டி இருக்கு மைனஸ் 2T இருக்குது மைனஸ் 3T நான் எல்லாத்தையும் குறியோட கொண்டு வந்திருக்கேன் சொல்றேன் நீங்க அதே மாதிரி கொண்டு வரணும் இப்ப எம்என் வெளியிட்ட எம்என் ஒரு எம்என் அப்ப எம்என் வெளியெடுத்து இதுல 1 இருக்கு இதுல 2 இருக்குது இதுல 3 இருக்குது இங்க டிய வெளியெடுத்துட்டோம்னா ஒரு டில டிய வெளியெடுத்துட்டா டி இருக்கு மைனஸ் 2 டில டிய வெளியெடுத்தா மைனஸ் 2 இருக்கு இங்க மைனஸ் 3 இருக்கு இப்ப 1 2 3 3 3 6 அப்ப எம்என் 6 ஓகே எம்என் 6 ஓகே இங்க பாத்தா இங்க என்னன்னா 1 தனியா வச்சுக்கோங்க மைனஸ் 2 மைனஸ் 3 இருக்குது மைனஸ் 2 மைனஸ் 3 கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும் 1 தனியா வச்சுக்கிட்டே மைனஸ் 2 மைனஸ் 3 கூட்டினீங்கன்னா மைனஸ் 5 வரும் அப்புறம் என்ன பண்ணணும் 1 மைனஸ் 5 1 5 போச்சுன்னா என்னது 5 என்ன பண்ணிக்கலாம் பெரியன்ல இருந்து சின்ன கழிச்சா 4 பெரியன்னோட கூறி மைனஸ் அப்ப இந்த இடத்துல என்ன வருது மைனஸ் 4 அப்ப எம்என் பெருக்கல் 6 MN மைனஸ் 4T சொல்லி போடுறோம் இல்லையா அடுத்த கணக்கு பாருங்க யூ பிளஸ் வி இது ஆனா அதே ஸ்டெப்ல போட்டோமா இப்படி எப்படி எழுதலாம் யூ பிளஸ் வி பிளஸ் யூ மைனஸ் வி பிளஸ் 2U பிளஸ் 5V கூட்டல் 2U கழித்தல் 5V அப்படின்னு எழுதிட்டேன் அடுத்து என்ன பண்ணுவோம் நீங்களே சொல்லுங்க இந்த யூ எல்லாம் ஓ யூ யூ 2U 2U எழுதிக்கலாம் இங்க வி கழித்தல் வி 5V மைனஸ் 5V வி கழித்தல் வி பிளஸ் 5V மைனஸ் 5V அடுத்து என்ன பண்ணுவோம் யூ பொதுவா எடுத்துட்டோம்னா இங்க 1 இருக்கு இங்க 1 இருக்கு 2 இருக்கு 2 இருக்கு வி பொதுவா எடுத்து இங்க 1 இருக்கு இங்க மைனஸ் வி என்ன இருக்கணும் மைனஸ் 1 இருக்கணும் இங்க 5 இருக்கணும் மைனஸ் 5 வினா வி எடுத்துட்டா மீதி என்ன இருக்கு மைனஸ் 5 அடுத்த ஸ்டெப்பும் கவனம் இது எல்லாமே பிளஸ் இருக்கறனால பிரச்சனை இல்ல 1 1 2 2 2 4 4 2 6 யூ போட்டு பிராக்கெட்டுக்குள்ள 6 பிளஸ்க்கு பிளஸ் வி க்கு வி இங்க பாருமா 1 மைனஸ் 1 அடிவட்டுமா 5 மைனஸ் 5 அடிவட்டுரும் அப்ப 0 தே வரும் அப்ப யூ இன்ட்டு 6 கூட்டல் வி இன்ட்டு 0 அப்ப இந்த 0க்கு மதிப்பு இல்லைன்னா யூஏ 6 இருக்குன்னா என்ன வருது 6U நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் கணக்க முதல்ல 2 தடவை பார்த்து எழுதணும் புக்ல இருக்கிற கணக்கு கரெக்டா நோட்ல எழுதிருக்கிறமான்னு பாக்கணும் ஒரு புக்ல இருந்து நோட்ல காப்பி பண்ற இடத்துலயே நம்ம தப்பு விட்டா ஃபுல்லாவே தப்பாயிரும் பண்ணிட்டு இப்படியே சொல்லிக்கிட்டே எழுதுங்க சொல்றேன் யூ கூட்டல் வி கூட்டல் யூ வலித்தல் வி கூட்டல் 2U கூட்டல் 5V கூட்டல் 2U கூட்டல் 2U கழித்தல் 5V எழுதிக்கணும் அடுத்து சொல்லிருக்காங்க மிஸ் சொல்லிருக்காங்க எப்படி யூ எல்லாம் எழுதணும் எழுதும் போது கவனமா யூ போட்டோம் இது கூட்டல் யூ இது கூட்டல் 2U இது கூட்டல் 2U ஓகே இங்க வெறு கூட்டல் வி ரைட்டு இங்க கழித்தல் வி போடணும் இங்க கூட்டல் 5V இங்க கழித்தல் 5V போடணும் அடுத்த ஸ்டெப் இது எல்லாத்துக்கும் யூ பொதுவா இருக்கறதுனால யூ எடுத்துட்டு நம்பர் எழுதுறோம் இது எல்லாத்துக்கும் வி இருக்கறதுனால வி எடுத்துட்டு நம்பர் எல்லாம் எழுதுறோம் கூட்டுறோம் பூராமே பிளஸ்ல இருந்தா பிளஸ்ஸா கூட்டிக்கிறோம் பிளஸ்ஸும் மைனஸும் வந்துச்சுன்னா மைனஸ் தனியா கூட்டி பிளஸ் தனியா கூட்டி பெரியன்ல இருந்து சின்னண்ண கழிச்சு பெரியன்னோட குறிய போடுறோம் கடைசியில இந்த எழுத்து அதாவது மாறிய உள்ள கொண்டு போய் பெருக்கி நம்ம எழுதி இறங்குற மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே செய்யுங்க சொல்றேன் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை இது கணக்கு சாதாரண கணக்கு இது வராம போகுமா நம்மளுக்கு அடுத்தது பாக்கலாமாடா சீக்கிரமா இந்த கணக்கு பாத்தீங்கன்னா 5XY மைனஸ் 3XY மைனஸ் 3ZXY
மைனஸ் அஞ்சு ஒய் எக்ஸ் நான் என்ன பண்றேன்னாடா அந்த அஞ்சு எக்ஸ் ஒய் அப்படியே வச்சுட்டோமா மைனஸ் இந்த மைனஸ் இது இருக்கு இல்லையாடா எக்ஸ் ஒய் ஜெட் இங்கே எக்ஸ் ஒய் ஜெட் தான் ஆனா இசட் எக்ஸ் ஒய்னு கொடுத்துக்கிறாங்க ஒன்றும் தப்பு இல்லை நம்ம இதே என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ் ஒய் ஜெட்னு எழுதிக்கலாம் அப்ப அந்த அஞ்சு எக்ஸ் ஒய் ஜெட் பிளஸ் மூணு எக்ஸ் ஒய் ஜெட் இங்க மூணு எக்ஸ் ஒய் இது ஒய் எக்ஸ் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ் ஒய்னு வச்சுக்கலாம் ஆர்டரா வச்சுக்கலாம் இதுல எக்ஸ் ஒய் ஜெட் எக்ஸ் ஒய் ஜெட் ரெண்டுக்கு மூணுக்கு ரெண்டுக்கு பொதுவா என்ன இருக்குது எக்ஸ் ஒய் ஜெட் பொதுவா இருக்குது அப்ப ஃபுல்லாவே எடுத்துடணும் ஒரு எழுத்து எடுக்க கூடாது இதை எடுத்துட்டோம்னா அஞ்சு இருக்குது இங்க மூணு இருக்குது இது ரெண்டுல என்ன இருக்குது எக்ஸ் ஒய் இருக்கனால எக்ஸ் ஒய் எடுத்துட்டோம்னா இங்க மைனஸ் மூணு இருக்குது அங்க என்ன இருக்குது மைனஸ் அஞ்சு இருக்குது அப்ப இங்க எட்டு அஞ்சு மூணு எட்டு எக்ஸ் ஒய் இசட் எட்டு பிளஸ் எக்ஸ் ஒய் போட்டுக்கிட்டு மைனஸ் மூணை மைனஸ் அஞ்சை கூட்டினோம்னா மைனஸ் எட்டு வரும் அப்ப எட்டு பெருக்கல் எக்ஸ் ஒய் ஜெட் எட்டு எக்ஸ் ஒய் ஜெட் மைனஸ் எட்டு பெருக்கல் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் எட்டு எக்ஸ் ஒய்னு சொல்லி நம்ம எழுதிடும் ரைட் அதுதான்ப்பா ஸ்டெப் அதனால கடகடன் இதை பாக்கலாமா அடுத்தது கழித்தல்ப்பா அப்ப கழித்தல் சொல்லும் போது என்ன பண்ணணும்னா முதல் கோவையை அப்படியே வச்சுக்கிட்டு கழித்தல் போட்டு ரெண்டாவது கோவையை போடணும் ரைட் கொஞ்சம் கவனிங்க அப்ப முதல் கோவையை அப்படியே வச்சுட்டு இந்த அதாவது ரெண்டு விதமா போடலாம்னு சொல்றேன் இங்க பிளஸ் போட்டுட்டு உள்ள இருக்கிற கோவையினுடைய எதிர்கோவை எழுதணும் எதிர்கோவைனா பதிமூணு எக்ஸ்னா மைனஸ் பதிமூணு எக்ஸ் பன்னெண்டு ஒய்னா மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் அஞ்சுனா பிளஸ் அஞ்சுன்னு போடணும் சரியாப்பா நீங்க இந்த மாதிரியே போட்டுக்கோங்க மைனஸ் உள்ள கொண்டு போறோம் நம்மளுக்கு இந்த எழுதி காமிச்சுக்கிறேன் பாரு பிளஸ்ஸையும் பிளஸ்ஸையும் பெருக்கினா பிளஸ் மைனஸையும் மைனஸையும் பெருக்கினாலும் பிளஸ் ஒரே குறிய பெருக்கும் பொழுது என்ன வரும் பிளஸ் மாறுவட்ட குறி பிளஸ் மைனஸ்னா மைனஸ் மைனஸ் பிளஸ்னா மைனஸ் இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்க அப்ப இந்த இடத்துல என்ன பண்றேன்னா இந்த கோவை கழுத்துல இந்த கோவையும் எழுதிக்கமா ஃபர்ஸ்ட் கோவையை அப்படியே எழுதிக்கங்க இப்ப இந்த மைனஸ் உள்ள ஒன்னு மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் பதிமூணு எக்ஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் பன்னெண்டு ஒய் இங்க மைனஸ் ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால மைனஸையும் மைனஸையும் பெருக்கினா பிளஸ் இன்னும் நம்மளுக்கு தெரியும்ல என்ன பண்ணிக்கிறேன் பாத்துங்க வீடியோ லைட்டா வைக்கிறேன் கடகடன் சொல்லிட்டு போறமா ஸ்டெப் இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம்னா அப்படியே தான் எக்ஸ் எல்லாம் எழுதுறேன் இருபத்தி ஏழு எக்ஸ் மூணு எக்ஸ் அடுத்து ஒய் அடுத்து இசட் இல்ல நம்பர் தான் இருக்கு அப்ப இது ரெண்டுக்கு எக்ஸ் பொதுவா இருக்கனால எக்ஸ் எடுத்துட்டா இங்க இருபத்தி ஏழு கழித்தல் பதிமூணு இது ரெண்டுக்கு ஒய் இருக்கனால பிளஸ் ஒய் எடுத்துருந்தா அஞ்சு கழித்தல் பன்னிரெண்டு இந்த நம்பரை தனியா நம்ம வச்சுக்கிறோம் அப்ப இருபத்தி ஏழுல பதிமூணு போச்சுன்னா பதினாலு இங்க அஞ்சுல பன்னெண்டு போச்சுன்னா மைனஸ் ஏழு எப்படி சொல்லணும் பன்னெண்டுல அஞ்சு ஒன்னா ஏழு பெரிய என்னோட குறி மைனஸ் இங்க அதே மாதிரி மைனஸ் நாற்பத்தி மூணு பிளஸ் அஞ்சு அப்ப நாற்பத்தி வேறுபட்ட குறினா கழிக்கணும் நாற்பத்தி மூணுல அஞ்சு போச்சுன்னா முப்பத்தெட்டு பெரிய என்னோட குறி மைனஸ் அதனால மைனஸ் முப்பத்தெட்டு அப்ப பதினாலு பெருக்கல் எக்ஸ் பதினாலு எக்ஸ் ஏழு மைனஸ் ஏழு ஒய் மைனஸ் முப்பத்தெட்டுன்னு சொல்லி எழுதுறோம் இந்த கணக்கு அதே மாதிரி என்ன கொஞ்சம் கவனிங்க பி மைனஸ் ரெண்டு கியூ பிளஸ் ஏழாமா இங்க பி பிளஸ் அஞ்சு தானே இருக்குது கியூ இல்ல இதுல கியூ இருக்கு இதுல கியூ இல்ல அதனால இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து ஜீரோ போட்டுக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் ஜீரோ போட்டுக்கலாம் பிளஸ் ஜீரோ கியூன்னு போட்டுக்கலாம் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கோவை அப்படியே எழுதிக்கிறோம் கழித்தல் போட்டு ரெண்டாவது கோவையத்தை அந்த மூணு பி பிளஸ் அஞ்சுங்கிறத மூணு பி பிளஸ் ஜீரோ கியூ பிளஸ் அஞ்சுன்னு கொண்டு வந்துருக்கிறோமா எழுதிக்கலாம் அடுத்த ஸ்டெப் என்னப்பா பண்ணலாம்னா மைனஸ் உள்ள கொண்டு வரும் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிறது எந்த சேஞ்ச் இல்லாம வச்சுக்கணும் பி மைனஸ் ரெண்டு கியூ பிளஸ் ஏழு மைனஸ் உள்ளவனா மைனஸ் ஏம் த்ரீ பியும் இருக்குன்னா மைனஸ் த்ரீ பி இது மைனஸ் ஏம் ஜீரோவையும் இருக்கா இங்க மைனஸ் போடலாம் பிளஸ் போடலாம் ஜீரோ ஒன்னும் பிரச்சனை இல்லை இங்க மைனஸ் இருக்குதாப்பா இங்க பிளஸ் இருக்கா இது ரெண்டே பெருக்கும் போது என்ன ஆகும் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் அஞ்சு அடுத்து என்ன பண்ணிக்கிறோம் பி எல்லாம் ஆர்டரா எழுதிட்டு கியூ எல்லாம் ஆர்டரா எழுதிருக்கிறோம் அடுத்து பி ய வெளியே எடுத்திருக்கிறோம் இங்க ஒண்ணுமே இல்லைன்னா ஒன்னு இருக்குது ஒன்னு மைனஸ் பி கியூ எடுத்துட்டோம்னா இங்க மைனஸ் ரெண்டு இருக்குது இங்க ஜீரோ இருக்குது மைனஸ் வச்சு போட்டுக்கிறோமா ஜீரோ இருக்குது இந்த வந்து ஏழு மைனஸ் அஞ்சு இனி ஒன்ல மூணு ஒன்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு அப்படியே வந்துருது ஏழு அஞ்சு ஒன்னா ரெண்டு போட்டு உள்ள வந்து போய் பெருக்கி போட்டுக்கிறோம் இந்த கணக்கு அதே மாதிரி மூணு எம் கழித்தல் ஏழியன் எம் பிளஸ் என்னன்னா மூணு எம் கழித்தல் ஏழியன் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போது மைனஸ் எம் மைனஸ் என்னன்னு வந்துடும் மூணு எம்எம் மைனஸ் எம் இங்க மைனஸ் ஏழியன் போடுறோம் எம் பொதுவா இருக்கிறதுனால மூணு இங்க மைனஸ் ஒன்னு என்ன வெளியேற்றா இங்க மைனஸ் ஏழு இருக்குது இங்க மைனஸ் ஒன்னு மூணுல ஒன்னு போனா ரெண்டு இங்க மைனஸ் ஏழு மைனஸ் ஒன்னு ஒரே குறினா கூட்டணும் மைனஸ் எட்டு அப்ப ரெண்டே எம்எம் இருக்குன்னா ரெண்டு எம் மைனஸ் எட்டையும் என்எம் இருக்குன்னா மைனஸ் எட்டு என் இதுக்கான விளக்கம் முதலே பார்த்தனால இது கொஞ்சம் கடகடன் போறேன்னு சொல்றேன் இங்கே அதே மாதிரி ஆர் இசட் மைனஸ் ஒய் அஞ்சு ஒய் ரெண்டு ஒய் பிளஸ் இசட்னு இது திருப்பி வச்சுக்கலாம் இங்க ஃபர்ஸ்ட் இசட் தானே இருக்குது அதனால இதை எப்படி எழுதிக்கிறேன் இசட் பிளஸ் ரெண்டு ஒய்னு வச்சுக்கிறேன் இனி என்ன பண்ணுவோம் கழிக்கணும் முதல் இருக்கிறது அப்படியே எழுதி கழித்தல் போட்டு பிராக்கெட்டுக்குள்ள போடணும் அந்த ரெண்டாவது கோவம் முழுக்க இல்லைன்னு தப்ப போயிடும் அடுத்த ஸ்டெப் இந்த இந்த ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது மைனஸ் உள்ள மைனஸ் ஏவி இசட்டையும் இருக்குன்னா மைனஸ் இசட்டு இங்க மைனஸ் பிளஸ் அப்ப மைனஸ் ரெண்டு ஒய் இனி பிரச்சனை இல்லையே என்ன பண்ணிக்கிறேன் இசட் எல்லாம் எழுதிக்கிறேன் ஒய் எல்லாம் எழுதிக்கிறேன் இசட்டை வெளியே எடுத்திருக்கிறேன் ஒய்ய வெளியே எடுத்து சுருக்கி போட்டிருக்கிறேன் வீடியோ லைட்டா பாஸ் பண்றேன் நீங்க என்ன பண்ணுங்கன்னா பாஸ் பண்ணி பார்த்து சொல்லிக்கிட்டே எழுதி போட்டுருங்க இந்த கணக்கு அதே மாதிரி சொல்றேன் எக்ஸ் ஒய் ஜெட் எக்ஸ் ஒய் ஜெட் எக்ஸ் ஒய் ஜெட் இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் பிளஸ் போட்டு இதை அப்படியே எழுதிக்கலாம் இங்க மைனஸ் என்ன பண்ணுன்னா
இதெல்லாம் அப்படியே மாத்தாம எழுதிக்கிறேன்னு சொல்றேன். இங்க மட்டும் மாறுது, பதினாலு எக்ஸ் ஏன் மைனஸ் பதினாலு எக்ஸ் ஆச்சு, மைனஸ் வெளியிருக்கனால உள்ள கொண்டு போய் பெருக்குறோம். அப்ப மைனஸ் ஆயிடுது, இது மைனஸ் ஆயிடுது. இங்க ஆல்ரெடி மைனஸ் இருந்தா அது என்ன ஆயிடுச்சு, பிளஸ் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்ல எக்ஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் பதினாலு எக்ஸ் ஒய் மைனஸ் அஞ்சு ஒய் மைனஸ் ஏழு ஒய் மைனஸ் இசட் பிளஸ் ஏழு இசட் பிளஸ் ஆறு இசட்னு போட்டுட்டு, இல்ல எக்ஸ் பொதுவா எடுத்துட்டா இங்க ஒன்னு மூணு மைனஸ் பதினாலு, ஒய்ய பதிவா எடுத்துட்டா ஒன்னு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஏழு, இசட் பொதுவா எடுத்துட்டா இங்க மைனஸ் ஒன்னு ஏழு ஆறு. உள்ள கூட்டுறதுதான் சொல்றேன் உங்க கையில இருக்குது. இப்ப ஒன்னு மூணு நாலாப்பா பிளஸ் நாலு, இங்க மைனஸ் பதினாலு இருக்கா. அப்ப பதினாலுல நாலு போச்சுன்னா மைனஸ் பத்து, மைனஸ் பதினாலு பிளஸ் பதினாலுனா மைனஸ் பத்து. இங்க பாத்தீங்கன்னா ஒன்னா நான் மைனஸ் ரெண்டே கூட்டிக்கீங்க, அஞ்சு ஏழு பன்னெண்டுப்பா மைனஸ் பன்னெண்டு, அஞ்சு ஏழு எவ்வளவு மைனஸ் பன்னெண்டு. கீழே என்ன இருக்கு, ஒன்னு வேறுபட்ட குறி கழிக்கணும், பன்னெண்டுல ஒன்னு போச்சுன்னா பதினொன்னு, பெரிய ஒன்னோட குறி மைனஸ், அப்ப மைனஸ் பதினொன்னு. சரியா, இங்க ஏழை ஆறையும் கூட்டுங்க, ரெண்டு பிளஸ் நம்பர், ஏழு மாறு பதிமூணு, இங்க மைனஸ் ஒன்னு, பதிமூணுல ஒன்னு போனா பன்னெண்டு. உள்ள கொண்டு போய் பெருக்குங்க, மைனஸ் பத்து எக்ஸ் மைனஸ் பதினொன்னு ஒய்யம் இருக்குன்னா மைனஸ் பதினொன்னு ஒய் பன்னிரெண்டு இசட்டையும் இருக்குன்னா பன்னிரெண்டு இசட்டு. இந்த கணக்கு அதே மாதிரிதான், இது அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம என்ன வர, பி இங்க ஒரு பி இங்க ஒரு பி இங்க மைனஸ் பி 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 மைனஸ் பி இங்க ஒரு மைனஸ் பி, அப்புறம் ஃபுல்லா நம்பர் எல்லாம் எழுதிடுறோம். பி பாத்தீங்கன்னா ஒரு பி ரெண்டு பி, இப்ப பி வெளியே எடுத்துட்டோம்னா இங்க ஒண்ணு மேல என்ன சொல்லிக்கிறேன், ஒன்னு 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 மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு கூட்டிடுறேன். ரெண்டு மூணு அஞ்சாப்பா, இங்க ஒரு அஞ்சு பிளஸ் நம்பர் எல்லாம் கூட்டுங்க, பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ் அஞ்சு கூட்டிக்கிறேன் பாரு, ரெண்டு மூணு அஞ்சு மூணை கூட்டினா எவ்வளவு வருது, பதினஞ்சு வருது. மைனஸ் நம்பர் மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு, மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு கூட்டினா மைனஸ் ஒன்பது. அப்ப பதினஞ்சுல ஒன்பது வச்சுனா ஆறு, பெரிய குறி பிளஸ். இங்க வேற ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டு ஒன்னு மூணு, மூணுல ஒன்னு போனா ரெண்டு, ரெண்டுல ஒன்னு போனா ஒன்னு, ஒன்னு ஒன்னு ரெண்டு, இப்படி போல இல்லைன்னா ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டு ஒன்னு மூணு மூணு ஒன்னு நாலு, பிளஸ் நம்பர் கூட்டினா எவ்வளவு வருது, நாலு, நாலுல ரெண்டு போச்சுன்னா ரெண்டு. இப்ப பெருகி போட்டுறோம். அடுத்த கணக்கு அதே மாதிரிதான், நம்ம பிளஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கிறோம். நம்ம எம்மோட மதிப்பெல்லாம் என்னெல்லாம் எழுதுறோம், எம் எல்லாம் எழுதுறோம், சேர்த்துறோம், உள்ள இருக்கிற நம்பரை கூட்டுறோம். நீங்க வீடியோ பாஸ் பண்ணி வச்சு நீங்க பார்த்து பார்க்காம எழுதிட்டு இந்த கணக்குகளை நீங்க செக் பண்ணிக்கலாம் சொல்றேன். அடுத்து மேற்கோள் வினை கொள்குறி வகை வினாக்கள், ஃபர்ஸ்ட் ஒன்னு தேர்ட் ஃபர்ஸ்ட் ஒன் தேர்டு டூ எம்எல், அடுத்து டூ ஏ, அடுத்தது வந்து ஒத்த உறுப்புகள். ஒத்த உறுப்புனா ஒரே மாதிரி உறுப்புகளுக்கு நம்ம கூட்டவோ கழிக்கவோ முடியும், பிஏஎம் கியூஎம் எம்ஏ என்ஏல கூட்ட முடியாது. தர்ஷா சில்ட்ரன், தேங்க்யூ.